பள்ளிப்பாளையத்தில் மீண்டும் மழை, ஸோ வெள்ளமாக மாறியது பள்ளிப்பாளையம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லு. சாயந்தரம் மழை வந்த மழையில் எங்கள் பள்ளிப்பாளையம் பாருங்கள் எப்படி ஆகி போயிடுச்சு. டிச் எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் ஓடு எங்கே இருக்குன்னு ஓடே எங்கே இருக்குன்னு தெரியல. பாருங்க இவ்வளோ தண்ணி உள்ள தோண்டிடும். எக்ஸல வந்து இப்படி தள்ள விட்டீங்க. போட போறீங்க? இல்ல, யூடியூப்ல தான் போடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மழை சாயந்தரம் வந்த மழை நைட் ஆகியுமே பாருங்க இந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே போயிட்டே தான் இருக்கு. இன்னும் அது சரியாகலை, ஆறு மாதிரி போகுது, அதாவது ஏரி மாதிரி போயிட்டுருக்கு. செம்ம மழை வந்துருச்சு. ரெண்டாவது டைம், ஃபஸ்ட் டைம் வந்து நான் அது வீடியோ போடலை. ஸோ செகண்ட் டைம் இதுக்காகவே வீடியோ போடணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்தோம். மலையிலே தான் வந்து வீடியோ எடுத்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்குது. அந்த பக்கம் ரோட்டில் தான் தண்ணி அப்படின்னா இங்கேயும் இருக்குது தண்ணி. என்ன ஒன்று அப்படின்னா அங்கே பெரிய டிச்சு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிச்சு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் தெரியாமல் போனால் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஃபுல்லாக டிச்சிலேருந்து எல்லாமே நம்பி ஃபுல்லாக தண்ணியாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி, வண்டி எதுவுமே போகணும், டிராஃபிக் செம்ம டிராஃபிக்கு. அந்த பக்கமாக இருக்கும் ரோட்டில் பஸ் ஸ்டாப். இங்கே பாருங்களேன் எவ்வளோ தண்ணி பாருங்க, ஒன்றுமே இவ்வளோ தண்ணி. அந்த பக்கம் போக முடியாதுன்னு, இந்த பக்கம் தான், இந்த பக்கம் அங்கே பாருங்க ஆறே போயிட்டு இருக்குது. பாய்க்காது பாய்க்காது தான், அதான் அநியாயத்துக்கு. இங்கே பாருங்க இவ்வளோ தண்ணி, உண்மையில ரொம்ப ரொம்ப சிரமந்தான். கீழே பாருங்க வண்டியில் செம்மையாக வந்துட்டு பாருங்க எவ்வளோ தண்ணி, இடத்த வினிய அழகா பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது. எனக்கு பஸ்ஸு இவ்வளோ மாறி போகுது பாரு. எப்படி நாளைக்கு நம்ம இங்க மாறி பாதிலே முடிஞ்சிருச்சு. காரு முக்காவாசி இதுதான் வந்து எங்கள் பள்ளிப்பாளையம் ரவுண்டானா, அதாவது பார்த்திங்கன்னா ஈரோடு ரோடு, திருச்செங்கோடு ரோடு, சேலம் ரோடு மூணுமே வந்து ஜாயிண்டாக ஒரு ஏரியா. ஸோ இந்த முக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே இங்கேருந்து தான் அந்த சைடில் வருது. ஸோ அவ்வளோ இது மெயினாக இங்கே நார்மலாகவே டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, தண்ணி இங்கே ரொம்பவே இருக்குது, ஃபுல்லாக எல்லா ரோடுமே பிளாக் ஆகியிருக்கு. இங்கே அங்கேயாச்சும் ஏதோ நடு சென்டரில் ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக இருந்தது ரோடு, ஆனால் இங்கே பார்த்தா ஃபுல்லாகவே இதாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள். பள்ளிப்பாளையத்தில் இது ரெண்டாவது டைம், இப்போயே இந்த ஒரு மாதத்துலேயே வந்து ரெண்டாவது டைம் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு தேங்கி நின்றது. இப்போ தான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, பட் இந்த அளவுக்குலாம் வரல. ஸோ பாருங்கள் பள்ளிப்பாளையம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.